ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணகுமார். கொரோனா வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்த பேஷண்ட் எல்லாம் தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு பேண்டமிக் அப்படின்னே சொல்லலாம். பீப்புள்ஸ் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க பால் கொடுக்கறதுக்கு கூட சத்து இல்லாமல் இறந்து கிடப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் என்னடா இவ்வளோ கொடூரமாக சொல்கிறீ, அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் ரீசன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பின்னாடி வேற ஒன்றும் இல்லை, 5 to 10 gram இருக்குமா ஒரு சின்ன வெட்டிக்கிளி, அதாவது விட்டிம்பாங்க நம்ம ஊர் சைடு. அந்த விட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட உணவை எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். எஸ் ஆப்ரிக்காவில் எத்தியோப்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையிலேருந்து மிஸ் ஆன சில வெட்டுக்கிளிகள் இப்போதைக்கு பல லட்சக்கணக்கில் பெருகி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே தாக்கிட்டு அடுத்து இந்தியாவை தாக்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 kilometerலேருந்து 300 kilometer வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட லைஃப்பில் கிட்டத்தட்ட 5000 kilometer வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ இதன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ரிக்காவிலேருந்து கிளம்பி வர்ற வெட்டுக்கிளி ஒவ்வொரு நாடாக அதாவது சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இல்லை பாலைவன சதுப்பு நிலமாக இருக்கட்டும், இல்லை இந்த பாகிஸ்தானாக கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாக்குனதுக்கு அப்புறமா இந்தியாவை தாக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 crore வெட்டுக்கிளிகள் இருக்கிறதா வந்து தகவல் வரும். இந்த 4 crore வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 35,000 பீப்புள்ஸ் எவ்வளோ அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சாப்பாட்டை வந்து அது காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இந்த மாதிரியான வெட்டுக்கிளிகள் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு கூட சொல்லுது. சப்போஸ் அது ஒரு மாதம் இந்தியாவில் டேரா போட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட இனப்பெருக்கத்தை அதிகமாக்கி அது எந்த அளவுக்கான ஃபுட்டை தின்னுட்டு போகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு எங்கே தாக்கக்கூடும் அப்படின்றாங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்த ரெண்டு பிளேஸையுமே ஃபஸ்ட்டு தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் வேற ஒன்றும் இல்லை, பஞ்சாப் அதிக அளவில் அந்த கோதுமை அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க தயாரிக்கிறதுல முன்னிலை வச்சுட்டு வருவாங்க. ஸோ சப்போஸ் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு கோதுமை அப்படின்ற ஒன்றுக்கு தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். இதன் மூலமாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே 2.4% ஆஃப் ஃபுட்டு யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அதாவது இந்தியாவிலேருந்து உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி ஆகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடி வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா வந்த பேஷண்ட்டை கூட டாக்டர்ஸால் காப்பாற்ற முடிஞ்சு. பட் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸையே காப்பாற்றுறதுக்கு ஃபுட் அப்படின்ற ஒன்று இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்ற வேண்டது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நிறைய தடவை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்ன பூச்சியால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். பட் ஆப்ரிக்காவில் இப்போதைக்கு பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியாவாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஆப்ரிக்கா கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஃபுட்டு இல்லாமல் ஒரு நோய் வந்த மாதிரி அவங்க வந்து இறந்து கிடக்கிறத நீங்களே நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் காரணம். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் நம்ம காப்பாற்றுறது இல்லை, கவர்மெண்ட்டையே காப்பாற்றுறதுக்கு வழி இருக்காது அப்படின்ற ஒன்று தான் உண்மை. சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் பாகிஸ்தான் அதுவும் இல்லாமல் யுஏஇ கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து தாக்கிட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே வரும், அதுங்களில் நாம் அலர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து தாக்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒன்று அதிகமாக தயாரிக்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைவன பகுதி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வெட்டுக்கிளி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க தண்ணீர் அதிகமாக இருக்க இடத்த பார்த்தாலோ இல்லை பச்சை அதிகமாக இருக்க இடத்த பார்த்தாலோ எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வெட்டுக்கிளியும். பாலைவன வெட்டுக்கிளிகள் சப்போஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட பசுமையை பார்த்துட்டு சப்போஸ் அது அந்த பசுமையை தாக்கவும் கூடும் இல்லை அழிக்கவும் கூடும். ஸோ இந்த ரெண்டில் எது நடந்தாலும் இந்தியா மக்கள் அப்படின்றவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது அப்படின்ற ஒன்று தான் நிகழ்ந்துட்டு இருக்க ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் கொரோனாவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, பட் இந்த வெட்டுக்கிளியும் வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நாம் விவசாய கண்ட்ரி, விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு நாம் எவ்வளோ தான்
பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்ப நாம விவசாயிகள் காலில் விழுகிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஸோ கைஸ், விவசாயத்தை காப்பாற்றுவோம், விவசாயிகளுக்கு முன்னிறை கொடுப்போம். ஸோ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணகுமார். பாய்.